இன்றைக்கி நம்ம மயில் கறி செய்ய போகிறோம். பண்ண மயில் தான் முதல்ல, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சட்டி எடுத்து, இரும்பு சட்டி தான், இதில் செஞ்சால் டேஸ்ட்டே தனி டேஸ்ட் வரும். சட்டி எடுத்து முதல்ல நம்ம அடுப்பில் வைக்கலாம். நல்லா எரிஞ்சிட்ருக்கு. சட்டி சூடாக விட்டு இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். நல்லா அடித்து ஊற்றுங்க. அப்போந்தான் கமெண்ட் அடிக்கிறது சட்டி போதும். கொஞ்சம் நாள் கடுகல்லி போடுறோம். இன்னும் நல்லா சூடாயிட்டு தேவைக்கு ஏற்றவள் போட்டுடுங்க. இப்போ நம்ம 1 கிலோ பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை அப்படியே கடையில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். இல்லை, வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் கிள்ளிகிட்டே தான் இருக்கணும். கை எடுத்துடாமல் ஒரு கிள்ளிகிட்டே இருங்க. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு பிரியாணியில் எல்லாத்தையும் போடுறோம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு பாருங்கள், கலர் நல்லா மாறிட்டு. பட்டை வாசம் அப்படியே அடிச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச மிளகாய் போடுறோம். ஒரு 5 மிளகாய் எடுத்துருங்க போதும். அப்படி 2 வெட்டி மிளகாய் உள்ள போடுறோம். எல்லாத்தையும் நல்லா கருகிற மாதிரி எடுத்துருங்க. நல்லா கிண்டணும். என்ன தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம். Thank you.
மிளகாய் நல்லா கருவில் பிறகு என்ன பண்ணுறோன்னா வெட்டி வச்சு தக்காளியை உள்ளே தட்டுறோம். தக்காளி ரெண்டு மூணு போட்டால் போதும். தக்காளி நல்லா வேகணும், அதை வர கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு உள்ளே சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு போட்டவுடனே கீழே பிடிக்கும், அதனால் கை எடுக்காமல் கிண்டுறோம். இஞ்சி பூண்டு போட்டோன்னே இஞ்சி பூண்டு வாசம் அடிக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு மொயல் கரெக்டாக 1.5 கிலோ இருக்கும், அதை அப்படியே உள்ளே தட்டுறோம். நல்ல இலை மொயல் மொயலை பண்ணையில் பிடிக்கும்போது பார்த்து பிடிங்க, கிழட்டு மொயல் தந்துடாமல் நல்லா இலசாக இருக்கணும். அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு பொடி போடுறோம், நல்லா வாசமாக இருக்கும். அது கொஞ்சமாக சோம்பு பொடி, அதே மாதிரி இப்போ வந்து சக்தி சிக்கன் மசாலா மாஸ்டர் தட்டுறாரு. சக்தி சிக்கன் மசாலா எனக்கு எல்லாத்துலேயுமே சக்தி தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்துருங்க. இது ஒரு பைட்டு தட்டணும், அப்படி 18 ரூபா வரும் இந்த பைட்டு. இப்போ வீட்டில் அரைச்ச வத்தல் தூள், வீட்டில் அரைச்சதுன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ முழு வத்தல் வாங்கி அரைச்சது நல்ல காட்டமாக இருக்கும். தேவைக்கு நம்ம போட்டுக்கணும். நல்லா வத்தல் எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். கறி கலரை வருங்க, எவ்வளோ அழகாக இருந்துருங்க. உடம்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், அம்மா உப்பு. மசாலா எல்லாம் உள்ள மிக்ஸ் ஆனோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நாங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவோம், ஏன்னா நம்ம இப்போ வந்து மொயலை வந்து வரட்டுறோம். நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மீடியமாக ஓரளவு தண்ணியை ஊற்றி அப்படி வரட்ட போகிறோம் மொயல். இப்போ நம்ம தீயை மட்டும் நல்லா போடணும்.
உன்னால் தீ போடணும், மழை நேரணுன்னா தீ எரிய மாட்டேங்குது. ஒரு சரியான மழை, உள்ள காஞ்ச மண்ணடி போட்டுதான் அடுப்பில் அடுப்பு ஏற்றி தீ. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, ஓரளவு கொதிக்கும் போது அப்பப்போ லைட்டாக கிண்டி விடணும். சும்மா வயாமல் போட்டு கிண்டக்கூடாது, கொதிக்கும் போது லைட்டாக அப்படி கிண்டிவிடுங்க. கொதிக்கும் போது மட்டும் தீயை மட்டும் அணையாமல் பார்த்துக்கணும். அடுப்பு போடும்போது கொஞ்சம் ஹைட் வச்சு போடுங்க, கீழே அடுப்பு இருந்தால் தீ எரியாது, புகஞ்சிட்டே கிடக்கும். நல்லா கொதிக்கி, கொதிக்கிற சவுண்டு தெரியுது, குட்டம்டையாக வருது உள்ள. நல்லா கொதிக்கணும், வத்தணும் தண்ணி வந்து கீழே வச்சு கறி மட்டும் வரணும், வரத்துறோம் அப்போ தான் வரட்ட முடியும். தண்ணி வத்துற வர கொதிட்டே இருக்கணும். இது ஈஸியாக வெந்துடும், இந்த இந்த எல்லாம் மயிலாலும் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும், கறி அவ்வளோ காடெல்லாம் இருக்குது, அதனால் தண்ணி நல்லா கொதின்ட்டு தீயை மட்டும் குறைக்க கூடாது, அப்படி கொதிக்கணும். லாஸ்டில் மட்டும் கிணறில் போட்டு வரட்டணும், அதை கலரை பாருங்க அப்படி ஜம்முன்னு வருது. உடம்பு நல்லா வாசம் வந்துட்டு, நம்ம வாரம் வாரம் இப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது, வாரம் வாரம் கட்டாயம் செஞ்சிடுவோம், ஃபுல்லாக அசையம் மட்டும்தான். வழியே இல்லைன்னா தான் பச்சி கிச்சி போட வேண்டியிருக்கோம், மற்றபடி என்னாலும் இதே மாதிரி தான். உடம்பு நல்லா தண்ணியெலாம் வச்சுட்டு, தண்ணி நல்லா வத்திட்டுருக்கோம். இப்போ கலரை பாருங்க,
அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு. இது நம்ம கை பக்குவோம், தூங்கி எஞ்செல்லாம் கையை நக்குவோம், அவ்வளோத்துல இது சூப்பராக இருக்கும். வாசம் அப்படி அடிக்கும், நல்லா தண்ணி வத்திட்டு. இப்போ கலர் எப்படி இருந்து, இப்போ கலர் எப்படி இருக்கு, இப்போ நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கு. நம்ம பையன்தான் வயலாம் ஓதி விடுறான். அற்புட நம்ம தொடக்க வழியில் நாலாக படிச்சுட்டு இருக்கான், ஆடு எட்டாக படிக்கிற மாதிரி தெரியும். இல்லை இந்த சைடில் டீ போடுறது இல்லை அருமையாக பார்ப்பாப்ல. நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமான பையன், ஒரு துரு துருன்னு இருப்பான் பார்த்துருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். நிற்கவே மாட்டான், துள்ளி பறக்க போகிறான். இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற துள்ளியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ துள்ள ஒரு பொறுப்பான பையன். கயிறு வச்சுட்டு போன வாரம் இந்த டைம் ரெடி பண்ணிட்டு சார். இந்த பையனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கிடையாது, இருந்தாலும் வயிறு பசிச்சா கரெக்டாக கேட்டுருவான். சார் வயிறு பசிக்க முடியுமா, எல்லாத்தையும் சார் தான் கூடுவான். அப்படி ஒரு நல்ல பையன். இந்த சட்டையை போட்டிருக்க சைல பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒரு கை கீழே விட்டுருப்பான், ஒரு கை மடக்கி வச்சிருப்பான். மனநல பாதிக்கப்பட்டவர். ரெண்டு நிமிஷத்துல கிண்டி கரெக்டா இறங்கிடலாம். நல்லா வத்திட்டு இருக்கு தம்பி. இங்க ஓடியா கூட கூட போய் நம்ம தோட்டத்தில் வாழலை பறிச்சா ஓடு போ. வாழலை பறிச்சா போங்க. கரெக்டான ரெண்டே நிமிஷத்தில் சுட சுட முயல் கறி தயாராகிடும். நல்லா வறட்டு இருக்கும், பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல் நயமான முயல் இறைச்சி நியாயமான விலையில் நம்ம ஊரில் கிடைக்கும். கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மாஸ்டர் அஜித் வாழ்க. நம்ம ஒவ்வொரு சைடு வந்தீங்கன்னா அந்த கறியை சுவைக்காமல் போகவே கூடாது, நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பயிரில் பண்ணுற கறி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். தேங்காய்லாம் ஒன்றுமே கிடையாது, நூறுரூவாய்க்குள்ளே எல்லா பொருளும் வாங்கிடலாம். நூறுரூவா தான் பொருள்லாம் இறச்சி, நம்ம மொபைல் ஃபோனில் இறச்சி வாங்கி நம்ம வெட்டினா வெட்டிடலாம். அவங்கள வெட்டி தரணும் வெட்டி தந்துடுவாங்க, வாங்கி தெரிஞ்சிடலாம். ஐயா நாளைக்கு காடை போட்டுருங்க ஐயா. மாஸ்டர் மாஸ்டர் பாதிக்கப்பட்ட தம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டேன். இருக்கேன் சார். சார் என்ன வரைக்கும் நான் உடைச்சிட்டேன். சரி நல்லா இப்போ வரட்டியாச்சு, இப்போ அப்படியே சார் ரெடி ஆகும். நீ சும்மா இருந்தம்பி,
நல்ல கலர் வந்துச்சு. இறைச்சியை பார்த்தாலே தெரியும் சாமா டேஸ்டாக இருக்கும். நம்ம பயல்கிட்ட கேட்டால் தெரியும். நம்ம செப்ப அவர்கள் லைட்டாக ருசிக்க போகிறாப்புல எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல. சூடாக இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்கும். எடுங்க எடுங்க, கையில் எடுங்க. இங்கே தம்பி, சின்ன தம்பி பார்த்துட்டு சொல்லுவாப்புல. கிலோ கார் எப்படி தம்பி? தம்பி எப்படி இருக்கு? அருமையான டேஸ்ட், அருமையான டேஸ்ட். இப்போ சமையல் செஞ்சு வச்சுருக்கோம், எல்லாரும் சாப்பிடுங்க. கை போடுங்க, ஆளுக்கு ஒரு கை போடுங்க, ஆளுக்கு ஒரு கை. வெறித்தனமாக இருக்கு. ஓடார், வாங்க ஓடறையா, வாங்க. அற்புதமாக இருக்கு, அற்புதமாக வெக்கத்தோட நினப்பில முடியாது. ஆமா, நல்லா சாப்பிடுங்கப்பா. கயிற்புல எப்படி சாட்டு சூப்பரா இருக்கு. வரமத்துக்கு மருந்து கருத்து கூட மீன், மீன் மட்டும்தான். அதான் நெஞ்சுக்கணும். நல்லா மீன் அழைப்பட்ட நான் பாட்டு போடு. சமயம் இருக்குல்ல, அருமையான மயில் கறி, நயமான வாசம், நியாயமான ருசி. அருமையாக சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை போடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் துஷ்வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.